டிடிஎஃப் வாசன் அடுத்தடுத்து கைது, எல்லாம் அந்த அமைச்சர் தான் காரணமா? இறுதி நொடியில் என்ன நடந்தது? யூடியூப்பில் விலை உயர்ந்த பைக்குகளில் பல வீடியோக்களை வெளியிட்டு தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி இருப்பவர் தான் டிடிஎஃப் வாசன். இவர் பின் த்ரோட்லஸ் எனும் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி அதில் பல சாகச வீடியோக்களை பகிர்ந்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் இவருக்கு அதிக இளைஞர் ஃபாலோவர்ஸ் இருப்பதால் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டாதீர்கள், சரியான வயது வரும் வரை காத்திருந்து ஓட்டுநர் உரிமம் பெற்ற பிறகே வாகனத்தை ஓட்டுங்கள், பெற்றோரிடம் வாகனம் கேட்டு அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள் போன்ற பல விழிப்புணர்வு வீடியோக்களையும் பதிவு செய்து வந்தார். இவ்வாறு இருக்கையில் சமீபத்தில் திரைப்படம் ஒன்றில் கதாநாயகனாக கமிட் ஆகி அதற்கான படப்பிடிப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தார். அப்போது காஞ்சிபுரத்தில் அவர் பைக்கில் வந்து கொண்டிருக்கும் போது விபத்து ஒன்று ஏற்பட்டது. அதில் அவர் விலை உயர்ந்த ஹெல்மெட் அணிந்திருந்ததால் சிறு சிறு காயங்களோடு உயிர் தப்பினார். ஆயினும் அவர் விலை உயர்ந்த பைக்கில் அதிவேகமாக சென்றதன் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். மேலும் அவரது ஓட்டுநர் உரிமத்தையும் 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்து விட்டனர். இந்த நிலையில் அவர் கடந்த 15ஆம் தேதி திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய சென்னையில் இருந்து மதுரைக்கு கிளம்பியுள்ளார். அப்போது மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி பகுதிக்கு சென்ற போது அவர் காரை அஜாக்கிரதையாகவும் மிகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செல்போனை பேசிக்கொண்டே ஓட்டியதையும் கேமராவில் அவர் பதிவு செய்து அவருடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்திருந்தார். இந்த வீடியோவை பார்த்த மதுரை மாநகர சமூக ஊடக கண்காணிப்பு காவலரான மணிபாரதி அவர்கள் அளித்த புகாரின் கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் வாசன் மீது செல்போன் பேசிக்கொண்டே காரை ஓட்டியது, அஜாக்கிரதையாக காரை ஓட்டுவது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், கவனக்குறைவாக காரை இயக்குதல், அதிவேகமாக இயக்கியது உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தற்போது சென்னையில் கைது செய்து மதுரைக்கு அழைத்து வந்தனர். முன்னதாகவே வழக்கில் சிக்கி பைக் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்பட்ட நிலையில் பல பிரிவுகளின் கீழ் தற்போது அவரை கைது செய்து மதுரை அண்ணா நகர் காவல்துறை விசாரணை நடத்தினர். குறிப்பாக இவர் மீது 308 பிரிவின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த பிரிவானது பிறருக்கு மரணம் உண்டாகும் என்ற தெளிவுடன் ஒரு காரியத்தை செய்வதை குறிக்கின்றதாம். மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டால் அவரால் ஜாமீனில் வெளியே வர இயலாதாம். ஏற்கனவே காஞ்சிபுரம் விபத்தில் சிக்கிய வாசன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் தான் வெளியே வந்திருக்கிறார். தற்போது மீண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டது அவரின் ரசிகர்களிடையே பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, முக்கிய அமைச்சர் ஒருவர் டிடிஎஃப் வாசனை தேர்தலுக்கு பயன்படுத்தி கொள்ள மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், ஆனால் டிடிஎஃப் வாசன் மறுக்கவே தொடர்ச்சியாக அவர் மீது பழி வாங்கும் படலம் அரங்கேறி வருவதாகவும் ஒரு தகவல் தற்போது டிடிஎஃப் வாசன் ரசிகர்களிடையே அரசல் புரசலாக பேசப்பட்டு வருகிறது. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.